எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். என்னடா இது, ஏதோ கல்லில் கட்டியிருக்காங்களே பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டுக்கு ஒரு திண்ணை கட்டிக்கிட்டோம். வெயில் நேரத்தில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு, வீட்டுக்கு யாராவது வந்தால் உட்கார வைக்கிறதுக்கு, சாயந்தர நேரத்தில் களைப்பெல்லாம் போக்குறதுக்கு அழகாக உட்காந்து பேசி சிரித்து நல்லா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு திண்ணை தேவைப்படுது. நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட இருக்க பொருட்களை வச்சு எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் இதை எப்படி செஞ்சோம் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், திண்ணை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. என்னோடய பண்ணையில் கல்லுங்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா இது ஃபுல்லாகவே கல்லாங்குத்தாக தான் இருந்துச்சு. அதை தான் எங்கள் அப்பா வாங்கி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜேசிபி வச்சு நிரவி எல்லாமே பண்ணார். அதுக்கப்புறம் நாங்கள் படித்து முடித்து வேலைக்கெல்லாம் போயிட்டு திரும்பி அப்பா கிட்டேருந்து இந்த நிலத்தை நாங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் ஒரு பகுதி இன்னும் பெருமளவு கல்லாங்குத்தாவே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நான் வீடு கட்டுறது, குளம் வெட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிறேன். முதல்ல நமக்கு தேவையான சைஸு ஷேப்புக்கு நம்ம வந்து பள்ளம் தோண்டிக்கணும். தோண்டிட்டு அதில் அடியில் கொஞ்சம் கல்லுங்களை வச்சு நிரப்பிடணும். எதுக்காக இது அப்படியே மேலேயே மண்ணில் மேலேயே போடலாமே அப்படின்னா, மழை பெஞ்சதுன்னா மண் வந்து சரி ஆரம்பிக்கும். சரி ஆரம்பிச்சதுன்னா அந்த நம்ம கட்டுற திண்ணையோட சுவர் வந்து கீழே சரியாகும். அதனால் கொஞ்சம் பள்ளம் தோண்டி அடியில் ஒரு லேயர் கல்லை வச்சுட்டோன்னா அந்த கல் வந்து சரிஞ்சு போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. அதனால் வந்து திண்ணை கொஞ்சம் ஸ்டேபிளாகவே இருக்கும். தோட்டத்தில் இருக்க கல்லுங்களை எல்லாமே பொறுக்கிட்டு வந்து அந்த பள்ளத்தில் போட்டு அப்படியே லைனாக வந்து அடிக்கி அடியில் ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணிட்டோம். இந்த திண்ணை வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரைவால் தான், உள்ள நடுவில் எதுவும் சிமெண்ட்டோ எதுவுமே போட மாட்டோம். வெறும் கல்லும் மண்ணும் அப்படியே கொட்டி கொட்டி அந்த கேப் எல்லாமே நிரப்பி அதுக்கு மேலே லேயர் லேயராக வந்து கல் அடிக்கி பண்ணிகிட்டே இருப்போம். ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பள்ளம் தோண்டுறோம், அதில் வந்து கல் எடுக்கிறோம், அதுக்கு மேலே வந்து மண் போட்டு இருக்கிற ஓட்டையெல்லாம் மூடுறோம், அதுக்கு மேலே இன்னொரு லேயர் கல் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் இருக்கிற கேப்பில் மண் போடுறோம், மறுபடியும் கல் எடுக்கிறோம். அதேமாதிரி கல் எடுக்கணும், மண் போடணும், கல் எடுக்கணும், மண் போடணும். அதுபோல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஹைட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியில் மட்டும் வெளியில் இருக்க இதை சுண்ணாம்பு வச்சும் பூசலாம், இல்லைனா வந்து சிமெண்ட் கிடச்சுனா சிமெண்ட் வச்சும் பூசலாம். உங்களோட விருப்பம் தான் அது. இந்த ப்ராசஸ் செலவு ரொம்ப கம்மி, ஆனால் வந்து டைம் ரொம்ப ஜாஸ்தியாக செலவாகும். ஏன்னா ஒவ்வொரு கல்லாக போய் தேடி பொறுக்கி எடுத்துகிட்டு வரணும். அதே போல் அந்த கல்லும் அதே சைஸில் இருக்காது, செட் ஆகாது. ஸோ அதை தேடி பொறுக்கி அந்த சைஸுக்கு நம்ம கொண்டு வந்து உடச்சி, ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வேலைகள் ஜாஸ்தியாகவே இருக்கும். பட் ஆனால் எனக்கு அது எல்லாமே ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவு தர மாதிரியும் இருக்குது. அதனால் வந்து நான் அந்த மாதிரி வேலைகளை செஞ்சிட்ருப்பேன். இந்த கல் என்ன ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 3 மாத காலம் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து எப்பயுமே வேலை பார்க்க மாட்டோம், டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் வேலை பார்ப்போம். அதுக்கப்புறம் இருக்கிற மற்ற வேலைங்களை பார்ப்போம். நடுப்புற வந்து மழை பெய்கிறப்பெல்லாம் வந்து அப்படி செட் ஆகட்டும்னு விட்டுருவேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஒரே நாளில் இதை ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டோம்னா உள்ளே இருக்க மண் எல்லாமே வந்து லூஸாக இருக்கும். போக 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 மண் அமுங்கும். அதுக்காக சுவர்லேயும் மேலே இருக்க தரையிலையும் விரிசல்கள் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அதுவே வந்து நம்ம ஒரு மழை சீசன் அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அந்த மழை தண்ணி எல்லாமே ஊறி 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 மண் நல்லா இறுகிடும். அதுக்கப்புறம் வந்து விரிசல் வர்றது கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இதை ஆரம்பித்து அந்த சுவர் எல்லாமே வச்சுட்டு நான் ஃபுல்லாக மண் போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு மாதம் 2 மாதம் அப்படியே விட்டாச்சு மழையில். ஸோ இந்த அக்டோபர் நவம்பரில் பெஞ்ச நல்ல மழையில் அது எல்லாமே நல்லா ஊறி மண் எல்லாமே அழிந்திருச்சு. அதுக்கப்புறம் மேலே கல் போட்டு அதை திம்ஸு வச்சு அடித்து நல்ல தரம் வந்து நல்ல சமமாக, அதே போல் வந்து நல்ல திடமாகவும் அமைச்சிக்கலாம். பழைய காலத்து கோவிலோட சுவர் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படிரா இந்த கல் வந்து கோணலாக இருக்குது, அந்த கோணலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கல் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வச்சுருக்காங்களே அப்படின்னு நினச்சிப்பேன். ஆனால் இந்த வேலை செய்யும் போது தான் தெரிஞ்சுது, அந்த மாதிரி வந்து பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி கல் எங்கேயுமே கிடைக்காது. அதை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம தான் அதை கொஞ்சமாக உடச்சி இதில் வந்து கொஞ்சம் இது பண்ணி பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி நம்ம தான் பண்ணணும். ஸோ அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக அவங்க வந்து ஒவ்வொரு கல்லும் வந்து ஒன்று மேலே ஒன்று உட்காடுற மாதிரியும் அந்த ஷேப்புக்கு கரெக்டாக ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரியும் வடித்து அதை கொண்டு வந்து எவ்வளோ பொறுமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு இப்போ தான் வந்து புரிஞ்சிக்க முடியுது. செங்கல் வச்சியோ ஹாலோ பிளாக் வச்சியோ பண்ணோம்னா நம்ம வேலை ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஆனால் அந்த செங்கலும் ஹாலோ பிளாக்கும் வாங்கிறதுக்கு காசு தேவைப்படும். அந்த காசு நம்ம வேலைக்கு போனால் தான் கிடைக்கும் காசு, இல்லைனா வந்து நமக்கு அந்த வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, காசும் தேவையில்லை. ஸோ நம்மக்கிட்ட கல் நிறைய இருக்கிறதுனால நம்ம கல்லே வச்சுக்கிட்டோம். இது வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும்னா என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கலாம். அந்த திண்ணைக்கு பக்கத்துலேயே ஒரு பள்ளத்தை போட்டு அந்த பள்ளத்திலிருந்து மண் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாரி
அந்த கல் எல்லாமே போட்டு நிரப்பிட்டோம். ஸோ இந்த மண் வந்து எப்பயுமே காஞ்ச மண்ணாக இருக்கணும் போடும்போது, அப்போ தான் வந்து போட்டால் லூஸாக உள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கடப்பாரை வச்சு நல்லா ஆட்டி விட்டோம்னா அந்த கேப் ஃபுல்லாகவே வந்து மண் போய் அடைஞ்சிரும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த ப்ராசஸ் ஒழுங்காக பண்ணால் தான் வந்து பிற்காலத்தில் வந்து அந்த திண்ணை வந்து கிராக் விடாமல் இருக்கும். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம சோம்பேறித்தனப்பட்டுட்டு பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து மேல் மட்டத்தில் மட்டும்தான் மண் இருக்கும், அடியில் எல்லாமே கல் கல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக 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 வந்து அப்படியே அழுந்தோம். அழுந்தும்போது வந்து இந்த மேலே இருக்க மண் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பள்ளத்துலலாம் போய் செட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேலே இருக்க நம்ம போடுற தரை வந்து அப்படியே வெடிப்பெடிப்பாக கீரல் கீரலாக வந்துடும். அப்புறம் வந்து பெரிய வெடிப்பு எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரி விஷயம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக மண்ணை நல்லா லூஸாக இருக்கும்போதே போட்டு அப்படியே வந்து கடப்பாரை வச்சு நம்ம குத்தி அப்படியே ஆட்டு, இது வேறு வந்து கூறு ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா உள்ளே விட்டு நல்லா இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டினா கல் சோட சந்தில் எல்லாமே வந்து போய் மண் நல்லா பூந்துக்கும். அதுக்கப்புறமா இது மேலே தண்ணி விடணும். தண்ணி விட்டு மறுபடியும் அதே போல் மண் போட்டு நல்லா பண்ணி நல்லா டைட் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கல்லுங்களோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பெரிய கல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன கல் போட்டு நமக்கு கொண்டு வரணும். அந்த கல்லை நமக்கு தேவையான சைஸுக்கும் ஷேப்புக்கும் கொண்டு வரதே ஒரு பெரிய வேலையாகவே இருந்துச்சுங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக சரி இப்படி அடித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பழக பழக அப்படியே கற்றுக்கிட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ஷேப் கொண்டு வரது இன்னும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம். கல்லில் வேலை செய்கிறதுக்கு பொறுமை ரொம்பவே அவசியம். டக்குன்னு ஸ்பீடாக வச்சு கோவத்தில் அடிச்சிட்டோன்னா கல் வந்து துண்டாக உடஞ்சிரும், நமக்கு எதிர்பார்த்த ஷேப்பு வராது. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கல் கொண்டு வரதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அந்த காலத்தில் சிலையெல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னு ரொம்ப வியப்பாகவே இருக்குது. ஒவ்வொரு லைனாக இதே போல் கல் அடிக்கிட்டு அந்த நடுப்பில் இருக்க கேப்புக்கு எல்லாமே வந்து பெரிய சின்ன கல் எல்லாமே போட்டு அது மேலே மண் கொட்டி நல்லா வந்து இந்த மாதிரி கூறாட்டிகிட்டே ஒவ்வொரு லேயராக கொண்டு வரோம். அந்த மாதிரி கொண்டு வந்தோன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், கீழே சரியாமலும் இருக்கும். எல்லா வேலையும் போலையும் குழந்தைங்க வந்து இந்த வேலையிலும் நமக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆரம்பத்தில் வந்து கல் வச்சு அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க, கல் வச்சு எப்படி கட்டுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு. அதனால் வந்து நல்லா கூடவே இருந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த கல் எல்லாமே அவங்களால தூக்க முடியல. அதே போல் அந்த கல் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும், அவங்களோட கையில் வந்து கீரும். அதனால் நான் பெரிய கல் எல்லாமே தூக்க விடல. சரி நான் போய் சின்ன கல் மட்டும் பொறுக்கிட்டு வரேன் சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து கல் உடச்சி கொட்டி வச்சுருக்காங்களோ அங்கெல்லாமே போய் அவங்க அழகாக பொறுக்கி கொண்டு வந்தாங்க. நமக்கு வந்து கல்லுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன், ஏன்னா நம்ம கிணறு எடுத்தப்போ ஃபுல்லாகவே வந்து பாறை தான். அந்த பாறையை வந்து வெடி வச்சு உடைச்சப்போ கல் நல்லாவே தூள் தூளாகவும் நம்ம வேறு வேறு ஷேப்பில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பாறை உடைக்கிறதுக்குனே ஆளுங்க இருக்காங்க. ஸோ இருக்கிற பெரிய பாறையாக நம்ம காமிச்சு கொடுத்துருன்னா அதை வந்து உடைச்சிட்டு ஒரு கல்லுக்கு வந்து 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி வந்து கேட்டு வாங்கிக்குவாங்க. நாங்கள் இப்போ பண்ணையில் தங்கிட்டு இருக்க ஷெட்டுக்கு எதிர்க்கவே ஒரு கொன்னை மரம் இருக்குது. அந்த கொன்னை மரம் ரொம்பவே அழகாக இருக்கும். அதில் ஃபுல்லாக பூ ரெட் கலரில் பூத்துச்சுன்னா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் மாதிரி கருப்பு கலரில் காய் அப்புறமா காய்க்கும். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அது அடியில் உட்காந்து காற்று வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் வந்து அதுக்கு பக்கத்தில் பாறை தான் இருக்கும், முள் புதராக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு அதை என்ஜாய் பண்ண முடியல. சரி அந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின்னா, சரி ஒரு இங்கே ஒரு தின்ன மாதிரி கட்டினா என்ன அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. முதல்ல வந்து அந்த இடத்துல ஒரு கோழிக்கு ஒரு கூண்டு கட்டலாம் அப்படின்னு தான் யோசித்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது மாறி திண்ணையாகவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்ணையாக ஐடியா போட்டு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒன்ஸ் அது பில்ட் ஆகி வந்துச்சுன்னா குழந்தைகளும் அழகாக வந்து அந்த மரத்தடியில் உட்காந்து விளையாடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே போல் நம்ம போய் உட்காந்தோம்னா நம்ம மேலே அழகாக பூ பூவாக விழும், அந்த ஒரு ஆனந்தமாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் ஒரு மரம் இருக்கும், அந்த மரம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் பூ, அது மரத்தோட பேர் மறந்துட்டேன். அந்த பூ அழகாக விழும், அதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மரத்தோட பூவை பிடிச்சோன்னா நீ பரீட்சையில் பாஸு, அதை விட்டுட்டோன்னா நீ பரீட்சையில் ஃபெயில் அப்படின்ட்டு எல்லோரும் போய் வந்து அந்த பூவை பிடிக்கிறது ட்ரை பண்ணுவாங்க. அது ஒன்று ஒன்றா விழும், அது இந்த பக்கமும் அந்த பக்கம் ஓடி ஓடி போய் பிடிப்பாங்க. ஸோ அந்த ஞாபகங்கள் எல்லாமே இருக்குது. என்னோடய பசங்களும் அதே போல் வந்து பூவெல்லாம் ஜாலியாக பிடிச்சிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் 1008 தடைக்கற்கள் வரதான் செய்யும். அதன் கண்டு நம்ம வந்து பயப்படக்கூடாது. அந்த தடையை எப்படி வந்து மீறி நம்ம செய்யலாம், அந்த கஷ்டத்தை எப்படி மீறி செய்யலாம், அப்படி யோசிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் ஒரு செயலை செஞ்சு முடிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஐயோ தடை வந்துருச்சு தடை வந்துருச்சுன்னு நினச்சோன்னா அந்த செயல் வந்து தடைப்பட்டு தான் நிற்கும். அதே போல் எந்த ஒரு செயலுக்குமே தடைன்றது ஒன்று கண்டிப்பாக வந்தே ஆகும், அதை நம்ம தாண்டி வரணும், அவ்வளோதாங்க லைஃபு.
ஸோ எனக்கு வந்து இதில் நிறைய தடைகள் வந்துச்சு. ஒரு தடை வந்து நம்ம கேமரா எடுக்கும்போதே வந்துச்சு, அதாவது வந்து இந்த திம்ஸோட கட்டை வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இந்த திம்ஸ் இருந்தால் தான் வந்து நல்லா டைட்டாக போட்டு அமுக்க முடியும், மற்றபடி இல்லைன்னா ரொம்ப லூஸாக இருக்கும் மண். ஸோ அது அந்த கட்டை வந்து அது எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதுக்கு கரெக்டான டூல்ஸ் இல்லை, என்ன பண்ணுறது, ஆணி வச்சு எடுக்கிறதா கத்தி வச்சு எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி நோண்டி 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 அந்த கட்டை வந்து நல்லா வந்து ஈரமாக இருந்ததுனால அதை நம்ம அடித்தா கூட வரலை. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் நம்ம அது கூட போராடி அந்த உள்ளே இருந்த எல்லாமே எடுத்துட்டு அந்த கட்டையை சீவி மறுபடியும் வந்து ஆணி வச்சு அடித்து அந்த கட்டையை நல்லா திம்ஸு சரி பண்ணி அதுக்கப்புறம் வேலையை தொடர்ந்தோம். நான் ரீசெண்டாக நவ் ஹேபிட்னு அப்படின்னு ஒரு புக்கு படித்தேங்க. அதில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து முடிக்கணும்னு நினச்சி ஆரம்பிக்கக்கூடாது. இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது தான் என் கையில் இருக்குது, முடிக்கிறது என் கையில் கிடையாது, அந்த வேலையோட கையில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட ஆரம்பிக்கணும். அது வந்து ஆரம்பத்தில் எனக்கு சரியாகவே புரியலை, என்னடா இது, அது எப்படா அது சரியாக இருக்கும் அப்படின்னு. அந்த புக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக படிங்க, நவ் ஹேபிட். அதில் வந்து நம்ம நிறைய வேலைகளை வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம், இன்றைக்கி செஞ்சுக்கலாம், ஐயோ இதை செஞ்சே ஆகணுமே எனக்கு பிடிக்கலை இந்த வேலை, இதை செய்யவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் தள்ளி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை தள்ளி போடாமல் அந்த வேலையை எப்படி முடிக்கிறது அப்படின்றது அது ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்துச்சு அந்த புத்தகம். ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபார்மில் நிறைய ப்ராஜெக்ட் வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருந்துச்சு, அது வந்து ப்ரோகாஸ்டினேஷன்ற ஒரு பிரச்சனை. ப்ரோகாஸ்டினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த புக்கை படிங்க உங்களுக்கு புரியும். அந்த புக்கு வந்து ஃப்ரீயாகவும் வந்து இன்டர்நெட்டில் இருக்குது, நிறைய பேர் வந்து ஆடியோ புக்கும் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த குட்டி மலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட கிணறு தோணப்போ கிடைச்ச பாறைகள். ஸோ இதிலிருந்து நாங்கள் வந்து ஃபைனல் லேயருக்கு வந்து நல்லா சின்ன சிப்ஸ் மாதிரி இருக்க கல்லுங்களாக பொறிக்கிறோம். அது கூடவே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கல்லுலாம் இருக்கும், அதுவும் வந்து தேவைப்படும், அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து அன்னக்குடையில் வச்சு கொண்டு போகிறோம். நம்மளோட ஜானி ஜானி வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா எங்களோட கண்ணுக்குட்டி, அவர் தான் இப்போ வந்து காலமாடாக மாறிட்டார். ஸோ அவர் வந்து எங்களோட செல்ல பெட்டு, அவருக்கு எப்பயுமே வந்து அன்னக்குடையில் நாங்கள் வந்து புண்ணாக்கு தண்ணி வைப்போம். அவன் வந்து புண்ணாக்கு தண்ணி நினச்சிட்டு பின்னாடியே ஓடி வரான், பாவம் குழந்தை ஏமாந்து போகிறான். சரி அதனால் வந்து அவன்கிட்ட சொல்லணும், அவனுக்கு புரியல. ஒவ்வொரு வாட்டி நம்ம அண்ணன் கூட எடுத்துகிட்டு வரும்போதும் ஐயோ நமக்கு தான் புண்ணாக்கு தண்ணி கொண்டு வராங்க சொல்லிட்டு பின்னாடி பின்னாடி ஓடி வந்துட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். சரி அதனால் வந்து அவனுக்கு வந்து சரி கலந்து வச்சிடலாம் கடைசியில் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புண்ணாக்கு தண்ணி கலந்து அடுத்த ரவுண்டு வரும்போது அவனுக்கு கொண்டு வந்து ஒரு உரமாக வச்சுட்டு அவனை குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் வேலையை தொடர ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோட ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க குட்டிங்கள் எல்லாமே சின்னதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா குட்டிங்களே வந்து ஒரு 2 மாதம் குட்டியாக வளர்ந்துருச்சு. ஸோ அவ்வளோ நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மழைக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கடைசியிலே இருக்கு வந்து நல்லா சின்ன சின்ன கல்லுங்களாக பொறுக்கி எடுத்துகிட்டு போகிறோம். Thank you.
ஃபைனல் லேயருக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக அடுக்கணும், அது பாட்டு கண்ணா பின்னான்னு போட்டுறக்கூடாது, அப்போ தான் வந்து சிமெண்ட் கம்மியாக செலவாகும். அதனால் கல் எல்லாமே அடிக்கிட்டு இருக்கிற பெரிய பெரிய கல் எல்லாமே பொறிக்கணும். அந்த சிப்ஸ் மாதிரி வேணும் எங்களுக்கு அந்த மண், அது இந்த பெரிய கல்லாமே எடுத்து நல்லா கொட்டிட்டு அது நல்லா வந்து லைனாக அடிக்கணும். அடுக்கி சமமாக அடிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன கல்லாக இருக்கிற சிப்ஸ் எல்லாமே கொட்டிட்டு அதுக்கு மேலே சிமெண்ட்டு போட்டு பண்ணிடலாம். ஸோ சிமெண்ட்டு கூட வந்து நம்ம மண்ணும் சேர்க்கணும், மண் சிமெண்ட்டு அந்த சிப்ஸு மாதிரி இருக்கிற கல் அதெல்லாமே சேர்த்து போட்டால் தான் வந்து மேலே இருக்க லேயர் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரமாக உடஞ்சி வராமல் இருக்கும். இது வந்து எங்கள் தண்ணி ஓடுற ஓடையிலேருந்து நம்ம மண் எடுத்துகிட்டு வருவோம். நம்மளோட நிலத்துலேருந்து தண்ணி மழை நீர் அடிச்சுட்டு போகும்போது களிமண் எல்லாமே கரைஞ்சி போய் அதில் இருக்க மணல் மட்டும் அப்படியே ஓடையாக ஓடும். ஸோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி ஓரமாக கொட்டி வச்சுருவோம். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல கொட்டி வச்சுட்டு இப்போல்லாம் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதுக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதே போல் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் தொட்டி, அதை வந்து குழந்தைங்க குளிக்கிறதுக்கு ஒரு தொட்டி கட்டணும், அதுக்கு வந்து மணல் பூசுறதுக்கு மணல் தேவைப்படுது. அதை வந்து சல்லடை போட்டு சலித்து அதில் வந்து கப்பின்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய பெரிய கல்லாம் இருக்கும் மண் மணல்லையே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற கல் எல்லாமே அதை வந்து ஜலிச்சு எடுத்துவாங்க. ஸோ அதையும் வந்து பேஸ்ட் பண்ணாமல் அதையும் கொண்டு வந்து இது கூட கொட்டி கலந்து மணல் சின்ன சின்ன கல்லுங்க அதுக்கப்புறம் அந்த மணல் ஜலிச்ச கப்பி அது மூணுத்தையும் கொட்டி நல்லா கலந்து சிமெண்ட் கூட கலந்து அதை வந்து ஃபைனல் லேயரில் மேலே போட்டுருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கல்லுங்க போட்டிருக்கோம். அந்த கல்லுங்க எல்லாமே வந்து ஷேக் ஆகாமல் செட் ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா, மணல் கூட கொஞ்சம் சிமெண்ட் கலந்து அந்த மணலை மட்டும் ஃபஸ்ட்டு மேலே போடுவோம். அப்படியே வந்து ஈரமாக இல்லாமல் காஞ்ச மாதிரியே மேலே போடுவோம். மேலே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தட்டினோன்னா அந்த கேப்பில் எல்லாமே வந்து போய் அந்த சிமெண்ட் உட்காந்துரும். அதுக்கப்புறம் மேலேருந்து தண்ணி தெளித்து அப்படியே வச்சோம்னா ஸோ வந்து அந்த ஈரம் அப்படியே பிடிச்சி அந்த கல் எல்லாமே அதுக்கப்புறம் ஷேக் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த கலந்து வச்சுருக்க மூணு கலவையும் கலந்து அப்படியே வந்து லேயர் லேயராக போட்டுட்டு வந்து மேலே வந்து அப்படியே ஒரு மட்டைப்பலகை வச்சு அதை வந்து சமமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொல்ரு வச்சு நல்லா தீத்தி விட்டுருணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லைனா அது வந்து கொஞ்சம் வந்து கரகரன்னு இருக்கும் லேயர். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நாங்கள் வந்து இதில் காட்ட போகிறோம். இந்த திண்ணை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்டு செலவாச்சு, அதுதான் வந்து வெளியே காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. மற்றது எல்லாமே பொருள் வந்து நம்மக்கிட்ட இருந்தது வச்சு பண்ணியாச்சு. இந்த மாதிரி சிமெண்ட் கலக்கிறது அந்த ரேஷியோ அதெல்லாம் இவன் எங்கடா கற்றுக்கிட்டான் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செய்வார், அதை நான் பக்கத்தில் இருந்தே பார்ப்பேன். எங்களோட வீடை வந்து நாங்களே தான் கட்டிக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் பழக்கம் வந்து அந்த பார்த்து பார்த்து பழக்கம் தான். ஆனால் வந்து எங்கள் அப்பா வந்து இந்த வேலை எல்லாமே செய்ய விட மாட்டார், இருந்தாலும் பார்த்து பழகின ஒரு அனுபவம் தான். அதை வச்சு நம்ம வந்து இப்போது டைம் கிடைக்கும்போது நம்ம வந்து செஞ்சு பார்த்து அப்படியே கற்றுக்குறோம். இதில் வந்து ரேஷியோ எவ்வளோ போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணல் வந்து ஒரு 4-5 பங்கு, சிமெண்ட் வந்து 1 பங்கு, அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து கல் வந்து 1 பங்கு இல்லை 2 பங்கு அந்த மாதிரி தான் கலந்து போட்டுருக்கோம். எனக்கு வந்து எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, ஏன்னா வந்து எல்லாமே வந்து நான் கண்ணால் பார்த்து தான் பண்ணேன், அளந்து போடலை. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு அது இப்போ வர்றது எல்லாமே எம் சாண்டு பி சாண்டு வருது, அது வந்து சிமெண்ட் கலர்லேயே இருக்கும், அது வந்து எவ்வளோ சிமெண்ட் போட்டோன்றது தெரியாது. ஆனால் வந்து இது வந்து ஆற்று மணல் மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த சிமெண்ட் கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கான்னு எனக்கு முன்னாடி அனுபவம் இருக்கிறதுனால என்னால் பார்த்துக்க முடியல. அதுக்கப்புறம் சிமெண்ட் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன், இல்லைனா வந்து கம்மி பண்ணி
இப்போலாம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு பயப்படுறது இல்லைங்க. ஏன்னா வந்து தப்பாக பண்ணிவிடுவோமோ கரெக்டாக பண்ணிவிடுவோமோ ஐயோயோ தப்பாகிடுமோ அப்படின்னு பயப்படுறது இல்லை. ஏன்னா வந்து தப்பு பண்ணால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். நம்ம ஒரு விஷயம் தெரியல அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து தயங்காமல் வந்து அதை செஞ்சு பார்த்துடணும். செஞ்சு பார்த்தா அந்த அளவுகள் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். யாரும் வந்து சொல்லி கொடுக்கணுன்ற கூட அவசியம் இல்லை. நம்ம செய்ய செய்ய நமக்கே வந்து பழகிடும். ஆனால் என்னென்னா டைமும் கொஞ்சம் காசும் வேஸ்ட் ஆகும். பட் ஆனால் வந்து சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளே செஞ்சு தான் பழகணும். யாராவது சொல்லித்தருவாங்க, அவங்க சொல்லி கொடுத்தா தான் நம்ம கற்றுக்குவோம், நம்ம செய்வோம் அப்படின்னு நினச்சிட்டுனா டைம் தான் வேஸ்ட் ஆகும். இது வந்து நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேலே சிமெண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே திம்ஸ் வச்சு அடித்து விட்டுறோம். அது வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக செட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே மணல் கூட இந்த ஜல்லி அதுக்கப்புறம் வந்து அந்த கப்பி சிமெண்ட்டு இது மூணுத்தையும் நல்லா கலந்து அதை கொண்டு வந்து அப்படியே வந்து சிமெண்ட்டு தண்ணி தெளித்து தண்ணி கலந்து அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்படியே வந்து மேலே சிமெண்ட் போட்டு அப்படியே அழகாக வந்து நமக்கு தேவையான லெவலில் போட்டுடணும். ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மணல் வந்து அந்த சிமெண்ட் கலவை வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து அது நம்ம பண்ணிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்குள்ளே செட் ஆகாமல் இருக்கும். நம்ம தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டோன்னா அது அதுக்குள்ளே சீக்கிரமாகவே செட் ஆகிடும். இந்த லெவலிங் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா வச்சு கொல்ட்ரு வச்சு தீத்துறது, ஸோ இந்த மாதிரி வேலைங்கள்லாம் வந்து லேட் ஆகும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும். அதுக்குள்ளே வந்து நம்ம தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துட்டோன்னா நல்லாவே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அது வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்து அப்படி புட்டு பதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அழகாக வந்து லெவல் பண்ணி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் திம்ஸ் போட்டு அடித்தோம்னா அது நல்லா அழகாக செட் ஆகிடும். ஸோ இதுதான் ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதுவும் வந்து எங்கள் வீட்டுக்கு டைல்ஸ் போட்டாங்க. டைல்ஸ் போட்டப்போ அவர் எனக்கு சொன்னார் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதே போல் சிமெண்ட்டில் வேலை பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்கணும். ஏன்னா வந்து சிமெண்ட்டு வெறுமை இருக்கும்போது கையில் காலில் பட்டுச்சுன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதே வந்து தண்ணியோடு சேர்ந்து பட்டுச்சுன்னா அது வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரிக்க ஆரம்பிக்கும் நம்மளோட தோலை. ஸோ கை கால் எல்லாமே வந்து ஓட்ட ஓட்டே ஆகிடும். இது வந்து புதுசாக நீங்கள் வந்து சிமெண்ட் வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இது கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வீடியோவில் வந்து நான் கால் வச்சு பண்ணுறேன் அது வந்து பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் உடனே போய் தண்ணி வச்சு கழுவிட்டேன். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து அனுபவம் இல்லாமல் நீங்கள் எடுத்த உடனே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் கால் கையில் எல்லாமே ஓட்ட ஓட்டையாக ஆகிடுங்க. அது வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக மேலே சிமெண்ட் போட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு அந்த மட்டப்பலகை போட்டு லெவல் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணணும்னா அந்த கொல்ட்ரு வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டால் தான் வந்து கொஞ்சம் ஷைனிங்காகவும் பாலிஷாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சைட்லலாம் வந்து உதிரி கலவை இருக்கும். அந்த உதிரி கலவையை வச்சு அந்த ஓட்டை எல்லாமே அடைச்சி விட்டுறேன். எதுக்காகனா இந்த ஓட்டைகளில் வந்து பூச்சிகள் தேள் பாம்பு எல்லாமே போய் வந்து அடைஞ்சிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம உட்காரும்போது பயந்து பயந்து உட்காரணும். அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து இது வந்து நம்ம அடைச்சி விட்றோம். இல்லைனா வந்து நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து சரிஞ்சு விழுந்துருமோ அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அந்த கல் வந்து அதோடய வெயிட்டில் அப்படியே இருக்கும். மேலே மட்டும் நம்ம சிமெண்ட் போட்டாலே போதும். இந்த சைட்லேயும் வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம போட்டுட்டோம்னா அந்த ஓட்டைகள்லாம் அடைஞ்சு நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அதுக்காக தான் இது சைடில் போடுறது. நிறைய இடத்துல வந்து அந்த சைட்லேயும் வந்து மண் போட்டு அடைப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மண் மழையில் கரைஞ்சுன்னா அந்த இடத்துல மறுபடியும் மண் எடுத்து பூசிக்கணும். வேறு ஒன்றும் இல்லைங்க, பெரிய விஷயம் கிடையாது. நம்ம கையில் சிமெண்ட் எடுத்து நம்ம பூசும்போது அந்த கல் ஜாயிண்ட் எல்லாமே வந்து நல்லா அடைஞ்சிரும். அப்போ வந்து கல் மேலேயும் நிறைய சிமெண்ட் போட்டுரும். ஸோ அது வந்து அந்த அழகாக தெரியாது அப்புறமா. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்பாஞ்சு எடுத்து அந்த கல் இருக்க இடத்துல மட்டும் தண்ணி போட்டு நல்லா தொடச்சி விட்றேன். ஸோ அது காஞ்சதுக்கப்புறம் நல்லா அந்த கல்லுங்களும் அந்த சிமெண்ட்டும் கொஞ்சம் நல்லா தெரியும் காம்பினேஷன் மாதிரி. இல்லைனா வந்து வெறுமை சிமெண்ட் மட்டும் பூசின மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையும். அதனால் வந்து கருங்கல் வச்சு கட்டின மாதிரி தெரியாது. அந்த ஒரு ரீசனுக்காக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டரிங் பண்ணாமல் வெறும் அந்த ஜங்ஷனுக்கு மட்டும் நான் வந்து சிமெண்ட் போட்டு பண்ணியிருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறம் டெய்லி வந்து ஒரு 4 நாளைக்கு தண்ணி ஊற்றி விடணுங்க. ஸோ அப்போ தான் வந்து சிமெண்ட் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக செட் ஆகும். சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் உடனே செட் ஆகும், நாளாக நாளாக டிஸ்இன்டகிரேட் ஆகும், அதை வந்து தூள் தூளாக உடைய ஆரம்பிக்கும். அதே சுண்ணாம்பு பொறுத்த வரைக்கும் அது செட் ஆகிறதுக்கு லேட் ஆகும், ஆனால் வந்து நாளாக நாளாக ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். ஸோ சிமெண்ட்டுக்கும் சுண்ணாம்புக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசம்.
சிமெண்ட்ரி உடனே செட் ஆகும், ஆனால் வந்து போக போக அதோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே போகும். சுண்ணாம்பு வந்து செட் ஆகிறதுக்கு லேட் ஆகும், ஆனால் போக போக அதோட ஸ்ட்ரென்த் கூட்டிகிட்டே தான் போகுமே தவிர குறையாது. ஒரு வழியாக அந்த பெஞ்சு முடிஞ்சிச்சு. இப்போ குழந்தைங்க வந்து அதில் ஜாலியாக உட்காந்து விளையாடுறதுக்கு வசதியாக இருக்குது. நம்மளும் வேலையை முடிச்சுட்டு வந்து ஓரமாக உட்காரலாம். தெரிஞ்சவங்க யாராவது வந்தாலும் உட்கார வச்சு பேசுகிறதுக்கு எங்களுக்கு இப்போது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்லை கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம்.